அன்னாள் சாப்பிட மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. இது கவலையா பாரமா? கவலையா பாரமா? அவங்க ஐயோ சபைக்கு ஆள் இல்லைன்னா வந்து பாரப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க. அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படிதான் சில சமயம் கவலை பாருங்க. அது சில சமயம் ஜபம் கூட பண்ணோம், ஏமாத்தோம். ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அம்மா ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. புருஷன் வந்து ஒன்றும் தேத்த முடியல, ஒன்றும் ஜெபம் இல்லை. சரி ஜபந்தான் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த அம்மா கொஞ்சம் ஆண்டவருடைய உள்ளத்துக்கு பக்கத்தில் போனாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்ததோ ஒரு கவலை, அது ஒரு பாரம் இருந்துச்சு. அம்மா நீ உனக்காக நீ அழுகிற, ஏதோ ஆணோ பெண்ணோ கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஜெபம் பண்ணிட்டுருக்குற. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் வா, என் இருதயத்துக்கு பக்கத்தில் வா, என் இருதயம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பாரு. போய் கிட்ட போய் இந்த அம்மா பார்த்துச்சு. அதனுடைய விளைவு என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு இருதயம் சொல்லுச்சு. பார்த்தியா என்ன இல்லை? சபையில் ஆசாரியன் இல்லை. எப்படி இருக்கிறாங்க ஏலியும் ஏலியனுடைய பிள்ளைகளும்? ஆசாரியன் இல்லைம்மா, எதிர்காலம் பாஸ்டர்ஸே இல்லை, ஊழியக்காரரே இல்லை. இதை என் மனசு சொல்லுவனு புரியுதா? இந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. அடடடா, நான் வேற மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறேன் இப்போ நான் அப்படின்னு. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். இந்த அம்மாவுக்கு முதல்ல கவலை இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம்தாங்க ஆண்டவர் மனசில் உள்ள பாரம் புரிஞ்சிச்சுங்க. ஆண்டவர் மனசுக்குள்ளே ஒரு பாரம்